Hi friends, welcome to Smarts Media. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி செட்டிநாடு சிக்கன் கறி. இது ரொம்ப டேஸ்டியா ரொம்ப சுலபமா செய்துடலாம். இதுக்கு 400 கிராம் அளவுள்ள சிக்கனை நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அதில் அரை லெமனை வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 15 நிமிஷம் ஊறட்டும். ஒரு பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லியை சேர்த்து ஃப்ரை பண்ணுங்க. மல்லி நல்லா வாசனை வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. பாருங்க, கலர் சேஞ்ச் ஆன உடனே எடுத்து இன்னொரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் 4 வரமிளகாய், 1 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1 ஜாவித்ரி, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காவை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆன பிறகு இதை அதே தட்டில் மாற்றி வச்சு ஆற விடுங்க. ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு 10 மிளகு, 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணுங்க. இது கூட 15 போல் சின்ன வெங்காயத்தை பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கின பிறகு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போது 1 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கின பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா பொடியையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது சிக்கனை சேர்த்துக்கலாம். மசாலா சிக்கனில் நல்லா படும்படி கிளறி விட்டுக்குங்க. அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போது சிக்கனை ஒரு மூடி போட்டு வேக விடலாம். 5 நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. இப்போது சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மூடி வேக வைக்கலாம். பதினஞ்சு நிமிஷம் வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், சுவையான செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி. இப்போ மல்லித்தழைகளை தூவிடலாம். இதை சூடாக சர்வ் பண்ணுங்கள். இது சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ். இந்த சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்மார்ட்ஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.